கிளாப்பிங் பண்றதுலயுமே 9th, 10th, 11th, 12th தயவு செஞ்சு கேளுங்க. கிளாப்பிங் பண்றதுனால நான் சொல்றதை நம்ப வேணாம், கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கிளாப் பண்றது மூலமா நம்ம நரம்புகள் ஆக்டிவேட் ஆகி நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறாங்க. கிளாப்பிங் எப்படி பண்ணணும்னா, இப்படி பண்றதோ, முன்னாடி இருக்க முதுகில் அடிக்கிறதோ, தொடையில் அடிக்கிறதோ, இப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் சொல்றதுல ஒண்ணு கூட கிடைக்காது, இன்னும் இருக்கிறதோட மோசமாக தான் போவோம். ஓகேவா? ஸோ கிளாப் பண்ணும் போது ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடங்கள் வந்து ஜாயின் ஆகணும். அதுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது, இப்படி பண்ணா சவுண்டே வர. லிசன், கவனிங்க, ஒரு கிளாப் சவுண்ட் கூட கேட்கக்கூடாது. கை தட்டும் பொழுது கையை இப்படி வச்சுட்டு தட்டக்கூடாது, தட்டக்கூடாது என்ன, நீங்க தட்டக்கூடாது, இப்படிதான் கிளாப் இருக்கணும். இப்ப தட்டும் பொழுது எனக்கு இந்த ஃபிங்கர் டிப்ஸ் பாத்தீங்கன்னா சிவக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கூட கைப்படாது. ஓகேவா? கிளாப் பண்ணு, வெயிட் வெயிட் வெயிட், நான் சொல்றேன், சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். லிசன், கிளாப் பண்ணும் பொழுது செஸ்ட்ல இருந்து இப்படி நவுத்தி வச்சுட்டு நான் சொன்னது போல ஃபிங்கர் டிப்ஸ் பண்ற மாதிரி வேகமா கிளாப் பண்ணணும். இந்த கிளாப்பிங் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அதை தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல பிரெயின் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் கிடைக்கும். முதல் விஷயம், எல்லா ஸ்கூல்லையும் 6th 8th தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, மோசமா இருக்கு. கவனிங்க, பிரெயின் நமக்கு